வெல்கம் டு பிரைவேட் செக்யூரிட்டிஸ். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட், இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் உண்மையிலேயே சூப்பர் மார்க்கெட் தான். 18 அட்வான்சஸ், 32 டிக்ளைன்ஸ். மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ்க்கு மேலேயே ஒரு மாதிரி ட்ரேட் ஆகல, ஃபுல்லாகவும் நேற்று க்ளோஸ்க்கு தான் ட்ரேட் ஆயிருக்கு. நல்ல வீக், பட் நல்ல ஒரு ரெக்கவரி, நல்லா ரெக்கவரி ஆயிருக்கு டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 1 hour நினைக்கிறேன். நான் சார்ட்டில் பார்க்கலாம். தெரியல ஓகே. இது வந்து நம்ம நம்ம கீழே இறங்கினாச்சு, அடுத்த நாள் அடுத்த நாள் 150 பாயிண்ட் மேலே நிற்குது. அதனால் வந்து ஐ திங்க் தெர் இஸ் ஒன்லி ஒன் திங் விச் இஸ் நாட் ஹேப்பன்ட் இஸ் ஒன் அதாவது நிறைய விஷயம் நடந்தது, ஆனால் மார்க்கெட் கீழே உள்ள ஒரே ஒரு விஷயம் ஒன்று நடக்கல. அது நடந்தப்புறம் கீழே இல்லைனாக்க வேறு கதை. அது அது என்னன்னாக்கா, த்ரீ ஓ கிளாக் மேலே ஒரு செல் ஆஃப் வரணும். 3 o'clock மேலே ஒரு 2 நாள் கண்டினியூ செல் ஆஃப் வந்துட்டு ரெக்கவர் ஆகலனா உண்மை அப்போதான் அது வீக் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மற்ற இண்டிகேஷன்லாம் நடந்து போச்சு, பக்கெட் போட்டு ஃபுல்லாக ரெண்டாவது பண்ணி தூக்கிட்டாங்க. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அதர் இண்டிகேஷன்ஸ் ஃபெயில்டு, பட் வி லவ் பட் ஒன்லி தட் இஸ் ஒன்லி ஆப்ஷன் அவைலபிள். அதுவும் நடக்குமான்னு தெரியல. பெல் 6% அப், IDBI 9% அப். இன்னைக்கு ஆல் டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி இருக்குது. இல்லை பெல் டெட் கேட்னு சொல்ல மாட்டேன் நான். ONGC 1% அப், NTPC 3% அப், கோல் இண்டியா 4% அப். ஓகே, பவர் கிரிட் 4% அப், கோல் இண்டியா 4% அப். இது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லாம் வந்து இப்போ இது ஓகே, இவங்கெல்லாம் வந்து 4% போனோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கேப் ஈக்விட்டி கேபிட்டலுக்கு அது எங்கேயோ இருக்கும். பட் நோ கமெண்ட், நோ மோர் கமெண்ட்ஸ் ஆன் திஸ் கம்பெனிஸ். இதெல்லாம் ஹியூஜ் ஈக்விட்டி கேபிட்டல், அவங்க 4% மூவ் ஆனால் அவங்க வால்யூம் போய் பார்த்துங்க, தெரிஞ்சிடும். ஸோ பெல் வந்து 11 crores. ஓகே, 1 to 74 lakhs 12,000 பெல்லு. கோல் இண்டியா 4 crores. ONGC வந்து அதே 4 crores, ஆனால் 1.1% தான் அப்போ. ஓகே, ஸோ வேல்யூவில் பார்க்கலாம். வேல்யூவில் பார்த்தா ரிலையன்ஸ் ஃப்ளாட்டு, ஏர்டெல் 3% டவுனு, பஜாஜ் ஃபைனான்ஸ் 3% டவுனு. ஓகே, நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம பார்ப்போம், அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். ETF-லாம் ஸ்போர்ட் ஆயிருக்கேன்னா தெரியல, இன்னும் ETF-லாம் ஓடிருக்கு மேலே. எஃப் ரீட்டெயில்னு ஒன்று ஓடிருக்கு. ஏபி மின்ட் லிமிட்டெட் 9% அப்பு, 9% எல்லாம் 9%. ஸ்டோ கிராஃப்ட் நம்ம கம்பெனி, நம்ம ஸ்டாக் ஸ்டோ கிராஃப்ட் இஸ் அப் 9%. ஃபென்டாஸ்டிக், நல்ல சந்தோஷமா இருக்குது நம்ம ஸ்டாக் இங்கே பார்க்கறதுக்கு. IITL, AWHCL, இது ஆந்தனி வேஸ்ட், இது ஒரு டிஃப்ரெண்டான கம்பெனி. பன்ஸ்வாராஸ், விபில் சோலார், ஸ்டோ கிராஃப்ட், ஜாக்சன் பார்மா, ஐ திங்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேலே போயிருக்கு இன்னைக்கு. ஸ்டோ கிராஃப்ட் நம்ம கம்பெனி, வெபில் சோலர், இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஃபிஃப்டி டூ வீக் ஹை 91 தான், 52 வீக்கில் 9. ஓகே, ஸோ நம்ம வந்து இண்டிஜஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸஸ் பார்க்கலாம். இப்போ பேங்க் எல்லாமே டவுன் தான், எல்லாமே டவுன். ஐடி 2% டவுன், நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் 1.21% டவுன். ஆயில் அண்ட் கேஸ் 1.33% டவுன். ஓகே, ஸோ நம்ம வந்து இல்லை ஒரு சார்ட் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங் சார்ட்டை.
நீங்கள் பாருங்கள் இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி சார்ட்டு, அதாவது ஒரு 576 லோலேருந்து 714 ஓகே ஒரு 150 பாயிண்ட் நினைக்கிறேன் இந்த இந்த ஆஃப் அன் அவர் கேண்டில். இது இந்த கேண்டில்லாம் வந்து யார் காலி ஆயிருப்பாங்கன்னா ஷார்ட் செல்லர்ஸ் எல்லாம் காலி ஆயிருப்பாங்க ஓகே. இது பாருங்கள் இந்த லோ பிரேக் ஷார்ட் செல்லர்ஸ் எல்லாம் காலி ஆயிருப்பாங்க ப்ளஸ் ஆப்ஷன் ரைடர்ஸ் காணாமல் போயிருப்பாங்க ஓகே. இதுதான் டேஞ்சர் ஆப்ஷன் ரைடிங்கில். அதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அது அதை பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ பாயிண்ட் ரெக்கவரி பாருங்கள், லோவிலேருந்து 37,315 வெண்ட் அப் டு 37,750 38,064 ஓகே. ஸோ அவ்வளோ ரேலி ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ரைட்டிங்கு ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணால் தப்பிப்பீங்க, இல்லைனா ரத்தம் தான் வரும். ஸோ வி ஹேட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மார்க்கெட். இது இதில் வந்து ஃப்யூச்சர்ஸ் வந்து நம்ம முன்னாடி கழுது மாதிரி முன்னாடி போனால் அடிக்கும் பின்னாடி போனால் உதைக்கும். இன்னைக்கு லூப்பின் பயங்கர வீக்காக இருந்தது. இன்னைக்கு பாருங்கள் லூப்பின் எங்கே போயிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டே டவுனு, லூப்பின் மட்டும் பறந்துருக்கு ஓகே. ஸோ தட் இஸ் அ மார்க்கெட் வி ஆர் நவ். ஸோ வி ஆர் வெரி வெரி கேர்ஃபுல். நிஃப்டி நீ கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் 15 பாயிண்ட், கோட்டக் மஹிந்திரா 13 பாயிண்ட், சன்ஃபார்மா 6, பவர் கிரிட் 6, NTPC 5, டைட்டன் 4 பாயிண்ட், இன்ஃபோசிஸ் அகெயின் கண்டினியூஸ்லி 2 நாள் ஐடி டவுனில் இருக்குது. ஐடி இண்டெக்ஸ் நம்ம பார்த்தது இல்லை, நம்ம பார்ப்போம். 20% 20 பாயிண்ட் ஐடிஎஃப்சி ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சிலாம் பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் இறங்கியிருக்கு. பாரதி ஏர்டெல் நம்ம வந்து பாரதி ஏர்டெல் பார்க்கலாம். பெரிய செல் ஆஃப் இருக்குன்னு பாரதி ஏர்டெல் மை காட் ஓகே. பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி விழுங்கும்போது வால்யூம் பார்க்கணும். இன்னும் ஆர்எஸ்ஐ வந்து ஆர்எஸ்ஐ 55 ஆர்எஸ்ஐனா இது 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 ஆக்சுவலி இது பிரேக் அவுட்டு, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும் ஸ்டாக் வந்து ஆர்எஸ்ஐ ட்ராக் பண்ணுங்கள். 50 கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்து நின்னாக்கா நம்ம கண்டிப்பாக அது ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். அது ஏர்டெலுக்கு நம்ம பஜாஜ் இது ஒன்று பஜாஜ் ஃபினான்ஸிங் 3% டவுனா, பஜாஜ் ஃபினான்ஸும் டவுனு. ஸோ இது வந்து இது கொஞ்சம் இது ஒரு மினி பிரேக் அவுட் தான், மினி பிரேக் அவுட்ஸு மினி பிரேக் அவுட்டு இந்த நல்லா வால்யூமில் போயிருக்கு. ஸோ இந்த லோ பிரேக் ஆகக்கூடாது, இந்த லோ பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆச்சுன்னா இங்கே தான் ட்ரீ டெஸ்ட் பண்ணோம். தட் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் ஓகே. ஸோ நம்ம இது இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் பார்த்தாச்சு. வி லெட் லுக் அட் டாப் கோட்ஸ். இன்றைக்கி என்ன டாப் கோ இன்றைக்கி வந்து இது இல்லை சாரி இன்றைக்கி நம்ம நம்ம கோட்ஸ் பார்க்கலாம். The stock market is filled with individuals who know the price of everything but the value of nothing. அப்படின அர்த்தம்னாக்க ஒரு ஸ்டாக் பிரைஸ் தேனோ only the price but value தெரியாது. 100 ரூபாய் ஷேர் 150 ரூபாய் தைரியமா வாங்குவாங்க, ஆனா அதே 150 ரூபாய் ஷேர் 100 ரூபாய் வாங்க பயப்படுவாங்க. 150 ரூபாய் 150 ரூபாய் வேல்யூ இருக்க ஷேர் வந்து 100 ரூபாய் வாங்கிட்டு பயப்படுவாங்க. I will repeat, 150 ரூபாய் வேல்யூ இருக்க ஸ்டாக்கை 200 ரூபாய் கொடுத்து வாங்க தைரியமா வாங்குவாங்க ஓகே. அதே 150 ரூபாய் வேல்யூ இருக்கிற ஸ்டாக் 100 ரூபாய் வந்தால் வாங்க மாட்டாங்க. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். அதான் தட் இஸ் ஹியூமன் டெண்டன்சி. நம்மெல்லாம் அந்த கும்பலில் நானும் நீங்கள் எல்லாரும் இருக்கோம் நம்ம அந்த கும்பலில். அதை அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் அதெல்லாம் என்ன சார் வேல்யூனா நம்ம வாங்கணும், அதான் இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் ஸ்டாக் வாட்ச்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பேங்க் ஓகே. ஸ்டாக் வாட்சில் இந்தியன் பேங்க் லுக் இன்ட்ரெஸ்டிங். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். Then nothing more to add. Have a nice day. Bye.